மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அமைச்சர் அவர்கள் இங்கே பேசுகின்ற போது பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். முதல்ல 9 மாதம் பராமரிப்பு பணி நடைபெறாத காரணத்தினால் பல இடங்களில் மின்வெட்டு ஏற்படுகிறது என்று சொன்னார். ஏதாவது அவர் சொல்வதைப் போல மரக்கிளைகள் 85,000 கிளைகள் இருந்தால் குறிப்பிட்ட இடத்தில் வேண்டுமென்றால் அந்த பாதிப்புகள் வரலாம். ஒன்று, நான் ஏற்கனவே கேட்டதைப் போல சென்னையில் புதைவலை தளம் இருக்கின்றது, அங்கே மரம் இருக்கின்றது, இங்கே எப்படி மின்தடை ஏற்படுகிறது என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையை பற்றி முன்னாள் அமைச்சர் சொன்னார். சென்னையில் பில்லர் இருக்குது தெரியுங்களா? பில்லர் பீஸ் போச்சுன்னா அதை சரி பண்ணணும் தெரியுங்களா? மாதம் மாதம் அதை பராமரிக்கணும் தெரியுங்களா? இதெல்லாம் பராமரித்தா தான் மின்சாரம் சீராக கொடுக்க முடியும். இதை தான் நீங்கள் செய்யலை. இப்போ நாங்கள் செய்கிறோம், 10 நாட்களில் எடுத்துருக்கோம் நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று, மின்சாரம் கூடுதலான விலை கொடுத்து வாங்கியதுன்னு நான் சொன்னேன். இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். ₹3 முதல் ₹3.50 வரை தமிழகத்திற்கு மின்சாரம் ஒரு யூனிட் வழங்குவதற்கு பல்வேறு நிறுவனங்கள் தயாராக இருக்கு. கடந்த ஆட்சியில் ₹7 வரை ஒரு யூனிட் மின்சாரத்தை கொள்முதல் செய்திருக்காங்க. அது அந்த நிறுவனங்கள்லாம் மின்சாரம் கொடுத்தாலோ கொடுக்காட்டியோ ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ ₹4,300 கோடி அளவிற்கு அந்த நிறுவனங்களுக்கு நம்முடைய மின்சார வாரியம் பணம் கொடுக்கணும். அவங்க உற்பத்தி செஞ்சாலோ செய்யாட்டியோ, நமக்கு விநியோகம் செஞ்சாலோ செய்யாட்டியோ, அப்படி ஒரு ஒப்பந்தத்தை கடந்த ஆட்சியில் செய்திருக்கின்றார்கள். அதைத்தான் ஆளுநர் உரையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சியில் நடந்த தவறுகளை ஆய்வு செய்யப்படும், கடந்த ஆட்சியில் இருந்த குறைபாடுகள் சரி செய்யப்படும் என்று ஆளுநர் உரையிலே மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சியில் இந்த மின் உற்பத்தியை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னாங்க, மின் நிகமானலாம் யாரும் சொந்தமாக செய்ய மாட்டேன்னு சொல்லி. இன்னும் சொல்லணும்னா, நான் நிறையா மின்வாரத்தினுடைய மானிய கோரிக்கையிலே உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே அறிவிப்புகளில் நிதிநிலை அறிக்கையில் அதே திட்டம் அறிவிப்பு, ஆளுநர் உரையில் அதே திட்டம் அறிவிப்பு, இது எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப தேர்தல் வாக்குறுதியிலேயே அதே திட்டம் அறிவிப்பு, தொடர்ந்து ஒரே வாக்குறுதி, ஒரே திட்டத்துக்கு 5 முறை அறிவிப்புகளை கொடுத்த அரசு, கடந்த அரசு. இதையெல்லாம் சீர்தூக்கி சீர் செய்யணும்னு தான் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்காங்க. 10 நாட்களுக்குள் இந்த பணிகள் சீரமைக்கப்பட்டு முழுவதுமாக முடிக்கப்பட்டு தடையில்லாத மின்சாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். தடையில்லாத மின்சாரம் வழங்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தெற்கிலிருந்து உதித்த சூரியன் திராவிட இயக்கத்தின் ஆணிவேர், வங்கக்கரையோரம் துயில் கொண்டிருக்கும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை தொழுகிறேன். இருள் கவிய தொடங்கியிருந்த தமிழ்நாட்டில் வெற்றிடம் உருவாகிவிட்டது என்று வீராப்பு பேசியவர்களின் முகத்திரை கிழித்தெறிந்து கதிரொளி சூரியனாய் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களை நன்றி மலருடன் வணங்குகிறேன். திராவிடத்தின் நம்பிக்கை சுடர், ஓய்வறியாமல் உழைத்து இளைஞர்களின் நம்பிக்கை, இளைய சூரியன் கழக இளைஞரணி செயலாளர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்களை வணங்குகிறேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, கரூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வகை சூட வைத்த வாக்காள பெருமக்களுக்கு நன்றியோடு வணங்கி, கரூர் மாவட்டத்திற்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் உதயசூரியனை உதிக்க செய்த மாவட்ட மக்களுக்கு நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்து, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவி அவர்கள் மதுக்கடைகளை பற்றி சொன்னார்கள். தமிழகத்தில் ஊரடங்கு என்பது மேற்கு மாவட்டங்களில், குறிப்பாக இந்த நோய் தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய 11 மாவட்டங்களில் மதுக்கடைகளை திறப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி வழங்கப்படவில்லை. எந்தெந்த மாவட்டங்களில் நோய் தொற்று குறைந்ததோ அந்த மாவட்டங்களில் மட்டும் கணக்கெடுக்கப்பட்டு அந்த இடங்களில் மட்டும் மதுக்கடைகள் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி போன்ற சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக இன்னும் கர்நாடகாவிலிருந்து அந்த காய்கறிகள் ஏற்றி வரக்கூடிய வாகனங்களில் மது பாட்டில்கள் கடத்தப்பட்டு, தமிழ்நாட்டில் குறிப்பாக 150 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பாட்டில் 1000 ரூபாய் அளவிற்கு விற்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டன. கள்ளச்சாராயத்தை அறவே ஒழிக்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் கள்ள மது என்பது இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவை வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். எனவே உறுப்பினர் அவர்கள்,
கடந்த ஆட்சியில் நோய் தொற்று குறைவாக இருந்தது என்று சொன்னார். ஆனால் கடந்த ஆட்சியில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டு நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த மதுக்கடைகள் மீண்டும் பூட்டப்பட்டன. அந்த நிலை இப்பொழுது இல்லை. எனவே நோய் தொற்று குறைந்த மாவட்டங்களில் மட்டும் இப்பொழுது மதுக்கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நோய் தொற்று இன்னும் குறைய வேண்டிய மாவட்டங்களில் மதுக்கடைகள் திறக்கப்படவில்லை என்பதை மனு பேரவைத் தலைவர் வாயிலாக மனு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மனு உறுப்பினர் ரவி அவர்கள் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார், கொரோனா வைரஸ் தொற்று அன்றைய காலகட்டத்திலே குறைவாக இருந்தது. அந்த குறைவாக இருக்கின்ற பொழுது மதுக்கடை மூட வேண்டும் என்று அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தற்போது முதலமைச்சர் இருக்கின்றவர் போராட்டம் நடத்தினார் என்றுதான் குறிப்பிட்டார். இப்பொழுது கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக இருக்கின்றது, அதைத்தான் அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைதிலும் அதிகமாக இருக்கின்றது, அதைத்தான் அவர் ஒப்பிட்டு மாண்புமிகு உறுப்பினர் ரவி அவர்கள் குறிப்பிட்டார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக அரசில் கொரோனாவின் உச்சம் 7000 என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னார்கள். உண்மையில் 7ஆம் தேதி வரை அதிமுக அரசு தான், 7ஆம் தேதி வரை அவர்தான் காபந்து அரசின் முதல்வர். 7ஆம் தேதி தொற்றின் அளவு என்பது 26465. அதிமுக அரசின் கடைசி நாள் 26465 என்பதை சபையில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தெளிவாக சொன்னார், 26/2/2021 அன்று தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவல் 481 பேர் தான். அன்றைய தினம் தேர்தல் ஆணையம் சட்டமன்ற பொது தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டு விட்டது. அன்றைய மாலையிலேயே தேர்தல் விதிமுறைகள் அமுல்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அரசு முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்களோ எந்த அதிகாரியும் சந்தித்து பேச முடியாத நிலை இருந்தாலும், ஒரு 10 நாட்கள் கழித்து கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்த பொழுது அப்பொழுது தலைமைச் செயலாளர்களை தொடர்பு கொண்டு கொரோனா வைரஸ் பரவல் தொற்று அதிகரிக்கின்றது, உடனடியாக இந்த பரவலை தடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியருடைய ஆலோசனை கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், மருத்துவ நிபுணர்கள் குழுவை கூட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்ட பொழுது தலைமைச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிவிப்பு வெளியே வந்து தேர்தல் விதிமுறை அமுல்படுத்தப்பட்டது, அதனால் தேர்தல் கமிஷனிடத்தில் இருந்து அனுமதி பெற்றுத்தான் நாம் ஆலோசனை கூட்டத்தை நடத்த முடியும் என்று தகவல் சொல்லியின் அடிப்படையிலே நான் தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதினேன். அது மட்டுமல்ல, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் காணொளி காட்சியின் மூலமாக இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சரும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்தார், தமிழகத்திலே ஆர்டிபிசிஆர் பரிசோதனை முறையாக மேற்கொண்டதின் விளைவாக இந்தியாவிலே கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு தமிழகத்திலே கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள், அதை நான் பாராட்டுகின்றேன். இதே வழிமுறைகளை இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலம் முதலமைச்சரும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் பாராட்டியதையும் இந்த நேரத்தில் அவையினுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய எதிர்கட்சி தலைவர்களுக்கு ஒரு நினைவூட்டு வேண்டு குற்றச்சாட்டு கூட இல்லை. 26/2/2021 பின்னால் தேர்தல் நடைமுறைக்கு வந்துவிட்டது. அதனால் காபந்து சர்க்காராக இருந்தாலும் கூட நாங்கள் எதையும் செய்ய முடியாத நிலையில் இருந்தோம் என்ற தோணியில் தான் சொல்லுகிறார். நானே நேரடியாக தொலைக்காட்சியிலே பார்த்தேன். முன்னாள் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அவரே பேட்டி கொடுத்தார், நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். இதை கட்டுப்படுத்துவதற்காக இந்த பணிகள்லாம் செய்கிறோம் என்று தேர்தல் காலகட்டங்களிலே அவர் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினார். அப்படின்னா அவர் தொடர்ந்து அந்த துறையிலே அவர் பணியாற்றுகிறார்ன்ற தான் பொருளே ஒழிய, 26ஆம் தேதிக்கு மேலே நீங்கள்னா டிவிலெலாம் வந்தது, நீங்கள் டிவிலாம் கூட பார்த்துங்க. நான் குற்றச்சாட்டாக சொல்ல, அவர் இருந்தார் அந்த பணியிலே, அவர் தொடர்ந்து அவர் பேட்டி கொடுத்தார், நாங்கள் இப்படி கட்டுப்படுத்துக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார். அப்போ நாங்கள் பார்க்குற பொழுது என்ன பெட்டி கொடுக்கும்போது தொடர்ந்து அமைச்சர் அதில் பணியாற்றுகிறார்ன்னு தான் எடுத்துக்கொள்ள முடியுமோ, எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், ஆனால் இருந்தது என்பது உண்மை. தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு இந்த கொரோனா வைரஸை பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் நான் தேர்தல் ஆணையத்திலே நான் கடிதம் எழுதினேன், அனுமதி கொடுக்கப்படவில்லை.
கொடுத்திருந்தால் நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்போம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்வது போல அந்த நோயை கட்டுப்படுத்துவதில் யாருக்கும் தாக்கம் கிடையாது. நீங்கள் இருக்கிற பொழுது இருந்த அந்த நோயினுடைய அந்த வீச்சு அப்போ வேறு, அதுக்கு தக்கபடி நீங்கள் கட்டுப்படுத்துனீங்க. இப்போ பயங்கரமான வீச்சு, இப்போ எங்கள் தலைவர் கட்டுப்படுத்தினார். ஆகவே நீங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் கட்டுப்படுத்தினீர்கள், அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நாங்கள் இருக்கிற பொழுது நாங்கள் கட்டுப்படுத்தணும். நோயினுடைய வீச்சுக்கு தக்கபடி எடுத்தால் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே ரெண்டு பேரும் எதிர்க்கிறோம், போட்டி போட்டுக்கிட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 10 ஆண்டு அம்மா ஆட்சியில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல், ஒரு நிமிடம் கூட மின் தடை இல்லாமல் மின்மிகை மாநிலமாக கடந்த மே மாதம் 2ஆம் தேதி வரை இருந்தது. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஒரு பக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொரோனா நோய் தொற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருந்த பொழுது மின் நுகர்வோருக்கு மின் கட்டணம் செலுத்துவதற்குண்டான தேவையான கால அவகாசங்களை 2 முறை வழங்கி கால நீட்டிப்புகளையும் வழங்கிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள், இந்த நோய் தொற்றினுடைய தாக்கம் குறைய தொடங்கிய பிறகு அதற்குண்டான கால அவகாசங்கள் தேவையில்லை என்று நிலந்த பொழுது, குறிப்பாக இன்னும் அந்த கட்டணத்தில் சில குளறுபடிகள் இருப்பதாக மக்கள் அந்த கருத்துக்களை புகார்களாக சொன்ன பொழுது, இதுவரை தமிழக அரசினுடைய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 3 வகையான கணக்கெடுப்புகளை முன்னெடுத்து மக்கள் தங்களுடைய கட்டணங்களை செலுத்தலாம் என்ற உத்தரவுகளை வழங்கிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள், 2019 மே மாதத்தினுடைய கட்டணம், முந்தைய மாத கட்டணம், மீட்டர் கணக்கெடுத்து போட்டோ எடுத்து அதையும் கொடுத்து அதில் எந்த தேவைகளை அவர்கள் உணர்கிறார்களோ அதன் மூலம் கட்டணம் செலுத்தலான்னு சொன்னாங்க. இதை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் 1,140,000 பேர் தங்களுடைய கட்டணங்களை திருத்தி மின்வாரியத்திற்கு செலுத்தியிருக்கின்றார்கள். மின் தடை என்று சொன்னார்கள், மின்வெட்டு என்று சொல்லி. ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், அதாவது 2011லேருந்து, குறிப்பாக அதுவும் 2016லேருந்து 2021 வரைக்கும் மின்வாரியத்தில் ஏற்பட்ட தடைகள், பில்லர் வந்து ஃபியூஸ் ஆனதில் 541,533 தடவை தமிழ்நாட்டில் மின் தடை ஏற்பட்டிருக்கு. அதே போல் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபெயில் ஆனதில் 10,282 தடவை மின் தடை ஏற்பட்டிருக்கு. கடந்த 9 மாத காலம் தமிழ்நாட்டில் மின் பராமரிப்பு பணிகளே மேற்கொள்ளப்படலை. குறிப்பாக மரக்கிளைகள் வந்து 83,553 மரக்கிளைகள் 10 நாட்களாக உயர் அதிகாரிகள் கணக்கெடுத்து அந்த மரக்கிளைகளை அகற்றுவதற்குண்டான பணிகள் இப்போ நடைபெற்று இருக்கு. பழுதடைந்த மின்கம்பங்கள் 36,737, சாய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மின்கம்பங்கள் 25,260, தாழ்வாக செல்லும் மின்கம்பங்கள் 29,995, மின்கம்ப தாங்கு கம்பிகள் இல்லாதவை 32,164, பலவீனமான பீங்கான்கள் அதாவது இன்சுலேட்டர் வந்து 33,356, துணைமின் நிலையங்கள் 1,030. இதெல்லாம் 9 மாதம் பராமரிக்கலை. இதை பராமரிக்காதனால தொடர்ந்து அந்த மின்வெட்டு ஏற்படுகிறது. இதை பராமரிப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு வழங்கி 10 நாட்களில் இந்த பணிகள், சீரமைப்பு பணிகள் இப்போ நடைபெற்றிருக்கு. எல்லாரும் நீங்கள் பேசும்போது, குறிப்பாக அதிமுக பேசும்போது என்ன சொல்கிறீங்க, மின்மிகை மாநிலம் மின்மிகை மாநிலம்னு சொல்கிறீங்க. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சியில் மின்மிகை மாநிலம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா 242,000 பேர் விவசாயிகள் மின் இணைப்புக்காக காத்திருக்காங்க. உங்கள்கிட்ட மின்சார உபரியாக இருந்திருந்தால் காத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 242,000 பேர்த்துக்கும் மின் இணைப்புகளை நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதாவது தேவையான மின்சாரத்தில் 1/3 தான் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் தயாரிக்குது, மீதி 1 பகுதி மத்திய தொகுப்பு, மீதி 1 பகுதி அதிக விலை கொடுத்து தனியாரிடமிருந்து மின் கொள்முதலை செய்துவிட்டு தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் மின்மிகை மாநிலம் தம்பட்டடிக்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய, குறிப்பாக இப்போ நம்முடைய ஆளுநர் உரையில் தெளிவாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது, கடந்த காலங்களில் மின்வாரியத்தில் ஏற்பட்ட தவறுகளை, அதிக செலவினங்களை சீரமைக்கணும்னு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்காங்க. குறிப்பாக 133,000 கோடி தமிழ்நாட்டுடைய மின்வாரியத்தினுடைய கடன் சுமை. அது இல்லாமல் இன்னொரு 2 அமைப்புகள் இருக்குது, மின் பகிர்மான கழகம், தொடரமைப்புகள், இது ரெண்டுலேயும் வந்து இன்னொன்று 25,000 கோடி கடன் இருக்குது. மொத்தம் 159,000 கோடி தமிழ்நாட்டினுடைய மின்வாரியத்தினுடைய கடன் சுமை. எவ்வளோ வட்டி கட்டினீங்க தெரியுங்களா? ஒரு வருஷத்துக்கு
13,000 கோடி வட்டி கட்டியிருக்கீங்க. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியுங்களா? தனியாரெலாம் கடன் வாங்கினா 7.5%. மின்வாரி வாங்கின கடன் சுமை எவ்வளோ தெரியுங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.5%ல் ஆரம்பித்து 13% வரைக்கும் வட்டி விகிதத்தில் கடன் வாங்கியிருக்கோம். இப்போ மனு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கி இந்த ஆண்டு அந்த வங்கிகளிடம் பேசி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்று பேச சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு மனு முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையால் 2,000 கோடி மின்வாரியத்திற்கு இந்த வட்டியில் மட்டும் வட்டி செலுத்தக்கூடிய விதத்தில் மட்டும் சேமிப்பை ஏற்படுத்துவதற்குண்டான பணிகளை மின்வாரியம் தொடங்கியிருக்கின்றன. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு மனு தளபதியுடைய ஆட்சியில் மின்மை மாநிலமாக உயரும். அதற்கு மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழகத்தில் மின்சாரத்துறை சிறப்பான பணிகளை செய்யும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததுக்கு பின்னால் மின்தடை ஏற்படுகிறது. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் மின்தடை இல்லாமல் தமிழகம் இருந்தது என்ற ஒரு விளக்கத்தை ஒரு குறையை சொன்னார்கள். அதற்கு மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் உரிய ஒரு பெரிய பட்டியலையே பதிலாக தந்தார். அவர் பதிலிருந்து நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். மரக்கொலைகள் கட்டாதனாலும் மின்கம்பங்கள் பழுதுபட்டிருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்மர்கள் பழுதுபட்டிருந்தாலும் 9 மாதங்களாக பராமரிப்பு பணி இல்லாதனால் தான் இந்த மின்தடை ஏற்பட்டிருந்து மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் தங்களுடைய பதிலில் சொன்னார்கள். ஆனால் மின்தடை என்பது 9 மாதங்களாக இல்லை, இந்த 1 மாதத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். டிசம்பர் மாதமும் மின்தடை இருந்துச்சு, ஜனவரி மாதமும் மின்தடை இருந்துச்சு. அதாவது அப்போ வந்து அந்த மரக்கிளைகள் அதுக்கடுத்து வரிசையாக வளர்ந்துக்கிட்டு இருந்தது. உங்களுடைய தேனி மாவட்டம் உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கிற ஒட்டுமொத்த கணக்கு தான் சொன்னோம். இப்போ 10 நாட்கள் பிரிந்தெடுக்கப்பட்டு அந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அந்த பணிகளுடைய தொடர்ச்சிகள் குறிப்பாக வந்து 19ஆம் தேதி 31,480 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு 33,019 பணிகளை மின்வாரியத்தினுடைய அலுவலர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். 21ஆம் தேதி 27,313 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கூடுதலாகவே 29,477 பணிகளை நிறைவு செய்திருக்கின்றார்கள். ஆக 9 மாதங்கள் பராமரிப்பு பணிகள் செய்யாதனால இப்போ அந்த பணிகளை சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த மின்தடைகள் மின்வெட்டுகள் ஏற்படுகின்றன. ஆக இந்த 10 நாட்களுக்குள் இந்த பணிகள் முழுவதுமாக சீரமைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் மின்வெட்டே இல்லை, மின்தடையே இல்லை என்ற நிலையை மாண்புமிகு தளபதி அவர்கள் அரசு உருவாக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அமைச்சர் அவர்கள் இங்கே பேசுகின்ற போது பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். முதல்ல 9 மாதம் பராமரிப்பு பணி நடைபெறாத காரணத்தினால் பல இடங்களில் மின்வெட்டு ஏற்படுகிறது என்று சொன்னார். ஏதாவது அவர் சொல்வதைப் போல மரக்கிளைகள் 85,000 கிளைகள் இருந்தால் குறிப்பிட்ட இடத்தில் வேண்டுமென்றால் அந்த பாதிப்புகள் வரலாம். ஒன்று, நான் ஏற்கனவே கேட்டதைப் போல சென்னையில் புதைவலைத்தளம் இருக்கின்றது, அங்கேங்கே மரம் இருக்கின்றது, இங்கே எப்படி மின்தடை ஏற்படுகிறது என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையை பற்றி முன்னாள் அமைச்சர் சொன்னார். சென்னையில் பில்லர் இருக்குது தெரியுங்களா? பில்லர் பீஸ் போச்சுன்னா அதை சரி பண்ணணும் தெரியுங்களா? மாதம் மாதம் அதை பராமரிக்கணும் தெரியுங்களா? இதெல்லாம் பராமரித்தா தான் மின்சாரம் சீராக கொடுக்க முடியும். இதை தான் நீங்கள் செய்யலை. இப்போ நாங்கள் செய்கிறோம், 10 நாட்களில் எடுத்துருக்கோம் நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று, மின்சாரம் கூடுதலான விலை கொடுத்து வாங்கியதுன்னு நான் சொன்னேன். இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். மூணு ரூபாய் முதல் 3.50 ரூபாய் வரை தமிழகத்திற்கு மின்சாரம் ஒரு யூனிட் வழங்குவதற்கு பல்வேறு நிறுவனங்கள் தயாராக இருக்கு. கடந்த ஆட்சியில் 7 ரூபாய் வரை ஒரு யூனிட் மின்சாரத்தை கொள்முதல் செய்திருக்காங்க. அது அந்த நிறுவனங்கள்லாம் மின்சாரம் கொடுத்தாலோ கொடுக்காட்டியோ ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 4,300 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த நிறுவனங்களுக்கு நம்முடைய மின்சார வாரியம் பணம் கொடுக்கணும். அவங்க உற்பத்தி செஞ்சாலோ செய்யாட்டியோ, நமக்கு விநியோகம் செஞ்சாலோ செய்யாட்டியோ, அப்படி ஒரு ஒப்பந்தத்தை கடந்த ஆட்சியில் செய்திருக்கின்றார்கள். அதைத்தான் ஆளுநர் உரையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சியில் நடந்த தவறுகளை ஆய்வு செய்யப்படும், கடந்த ஆட்சியில் இருந்த குறைபாடுகள் சரி செய்யப்படும் என்று ஆளுநர் உரையிலே மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சியில் இந்த மின் உற்பத்தியை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னாங்க, மின் நிகழ்மான யாரும் சொந்தமாக செய்ய மாட்டேன்னு சொல்லி. இன்னும் சொல்லணும்னா, நிறையா மின்வாரியத்தினுடைய மானிய கோரிக்கையிலேயே உங்களுக்கு சொல்கிறேன், ஒரே அறிவிப்புகளில் நிதிநிலை அறிக்கையில் அதே திட்டம் அறிவிப்பு, ஆளுநர் உரையில் அதே திட்ட அறிவிப்பு, இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப தேர்தல் வாக்குறுதியிலேயே அதே திட்ட அறிவிப்பு.
தொடர்ந்து ஒரே வாக்குறுதி ஒரே திட்டத்துக்கு ஐந்து முறை அறிவிப்புகளை கொடுத்த அரசு கடந்த அரசு இதையெல்லாம் சீர்தூக்கி சீர் செய்யணும்னு தான் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்காங்க. பத்து நாட்களுக்குள் இந்த பணிகள் சீரமைக்கப்பட்டு முழுவதுமாக முடிக்கப்பட்டு தடையில்லாத மின்சாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். தடையில்லாத மின்சாரம் வழங்கப்படும்.